டோல்கேட் தாண்டி போறேன்டா அப்படின்னாரு. டோல்கேட்டே நாட்டு வரவே இல்லையே, எப்படிண்ணா போனார்? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இதே மாதிரியே மழை பெஞ்சதுன்னா இந்த ஆறு வந்து ஃபுல்லா தண்ணி நிற்கும். இன்னைக்கு அண்ணோட மூணு செலவு நிலத்தை வந்து ஏர் ஓட்டி வச்சுக்கிற மண் வாசனை அருமையா இருக்கு. வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். மக்களே, ஒரு சின்னதாக பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மரத்து நேரில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். மழை வரப்போகுது நினைக்கிற மக்களே, இந்த பக்கம் ஃபுல்லாக மழை மேகம்தான் இருக்கு. மழை வந்துருச்சு. வயல்ல ஏர் ஓட்டி வச்சு தண்ணி பாசி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கு மக்களே. ஒரு மாதிரி மழை டைம்ல சில்லுன்னு காத்து வேற அடிக்குது. செமையான டைம் டிராவல். இந்த ட்ரிப்பை வந்து நம்மளுக்கு மழையோட வெல்கம் பண்ணுது. செம்மையான மழை பெய்யுது மக்களே, காத்தோட சேர்ந்து. ஒரு நாள் வெயிட் பண்ணி நம்மளுக்கு லோட் போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம நாக்பூர் போயிட்டு நாக்பூர்லேருந்து லோடி ஏற்றிக்கிட்டு விசாகப்பட்டினம் ஹார்பரில் போய் இறக்கிட்டு ரிட்டன் நாக்பூருக்கே போகிற மாதிரி ஒரு லோடு கிடச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு நாளில் முன்னே இந்த லோடு போட்டதால் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு மக்களே. சரி ரைட்டு, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எதனா வந்தால் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு புதுசாக போட்டு முடிக்கல, அதனால ஊருக்குள்ளதான் போனோம். இப்போ வந்து ஒரு டூ வீலருக்கு கொஞ்சம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா மழை பெய்யுது இல்லையா, ஏன்னா வரமா நிற்பாங்க. அதனால மோஸ்ட்லி அந்த ஊர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன். பாசாயா அதனால போகலாம். அதுக்குள்ள மழை கொஞ்சம் விட்டுதான்னு பார்க்கலாமே. இங்கெல்லாம் கொஞ்சம் கூட மழை பெய்யல மக்களே. அதான் லைட்டா சாரல் மாரி அடிக்குது, ஆனா இந்த இடத்துல மழை மேகம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்பா, அந்த பாய்லர் வண்டி ஊருக்குள்ள போச்சுன்னா டிராஃபிக் ஜாம் தான். அவங்க எப்படி நைட் டைம்ல தான் எடுப்பாங்க, 12 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மழை பெய்யும், ஊருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நினைச்சேன். இன்னும் உள்ள பார்த்தா என்ட்ரன்ஸ் ஆயிருக்கும். போ போ பார்க்கலாம். இந்த இதுல இந்த நடுவில் இந்த செடி எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அட பாயிலாம் செடி கொடி நல்லா தான் இருந்தது. அதை எடுத்துட்டு பேனர் வச்சிருக்காங்க பாருங்க. இது
இவர் யாரோட செல்லன்னு எனக்கு தெரியல, ஆந்திராவில் யாரும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பசங்க ரோட்ல வண்டி எடுத்துட்டு வந்துருந்துங்க, காலு கூட கீழே விடுற மாதிரி சாயுது. அந்த வண்டி மாதிரியே நம்ம வண்டி இந்த டான்ஸ் தலையாடிட்டே போவோம். கொஞ்சம் வேகமா ஓட்டினா கண்டெய்னர் தூங்கணும். நலகொண்டா 103 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. 103 கிலோமீட்டர்னா அங்கேருந்து ஒரு 15 இன்னொரு 115 கிலோமீட்டர் வந்து இந்த ஒரே ரோடு. பின்னாடி அவர் எங்கே வண்டி எழுப்பி விட்டு வந்தேன், அவர் இன்னும் வரவே இல்லை. இந்த வடக்குலேருந்து வந்த 3 பேர் எங்கே தான் இருக்கான்னு தெரியல. ஆனால் அங்கே மொத்தம் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. மொத்தம் 5 வண்டி இது முன்னாடி போயிட்டுருக்காங்க. போட்டோம் ஆனால் போய் நிற்பாங்க, போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இல்லை கம்பெனி தெரிஞ்சால் கம்பெனிக்கு எவனும் போட்டுமே, ஏன்னா அவங்கள கட்டிட்டு நம்மளால் மல்லு கட்ட முடியாது. அதனால தான் முன்னே போகன்ட்டேன். எழுப்பிட்டு வந்த திவாகரன்னா இன்னும் ஆளை காணோம். அவர் நம்ம கம்பெனியோட பழைய ஓட்டுநர். ஆனால் அப்போ வெளி வண்டி எத்துன்னு வராப்புல, பஸ் ஓட்டுறாப்புல, ட்ராவல்ஸ் ஆக்டிங் டியூட்டியாக ஒரு லோடு வராப்புல. சரி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த வண்டி நேராக ஊருக்குள்ளாரே வந்து வந்துருச்சோ, நம்மளை தாண்டி போயிட்டாரோ வெளிப்பூட்டு வந்ததுலேருந்து. ஏன்னா நம்ம பாதியில் அவுட்டரில் வெளியே வந்து வந்தோம். அது வண்டியே ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் தான், அதனால் அந்த வண்டி நேராக உள்ளே வந்துருச்சா. அவரும் நல்லா தெலுங்கு பேசுவோம்ல, தெரியல என்னன்னு. ஃபோன் பண்ணலாமா இல்லை ஏன்னா டீ கல்ல நின்றுட்டு ஃபோன் அடிப்போம் எங்கே இருக்கீங்கன்னு. நிற்கிறாங்க ரோட்டில் பாருங்கள். பெரியூர்லா ஊரை தாண்டி கார் ஆப்போசிட்டில் இருக்கா. கேட்டால் இவங்களுக்கு பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு பேருக்கு சொல்கிறாங்க, ஆனால் வந்து காரை வச்சுக்கிட்டாங்க அங்கே நிற்கிறாங்க.
திடீர்னு வானமே இருட்டிக்குச்சு. அங்கே பாருங்க லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரியுதா, அதான் சூரியனோட வெளிச்சம். அப்படியே லைட்டாக வந்து அதுவும் மறையுது. இந்த பக்கம் பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்குது கொஞ்சம். அதே சமயம் கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, இங்கே சாரல் அடிக்குது. மழை வந்து விட்டது மக்களே. இங்கே பாருங்க இது வரைக்கும் வந்து ரோடு இப்போ தான் நனையுது, அதுக்கு முன்னாடி வந்து நனைஞ்சு போயிருக்கு பாருங்க. தெலுங்கானாக்குள்ள வந்துட்ட மக்களே. இந்த வானத்தில் அந்த பக்கம் மட்டும் சூரிய வெளிச்சம் இருக்கா, இந்த பக்கம் மழை நின்றுடுச்சு கொஞ்சம். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க இதே மாதிரியே மழை பெஞ்சதுன்னா இந்த ஆறு வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும். டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:50 ஆகுது மக்களே. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிராலிகுடா ஊரை தாண்டி போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு ஆட்டோ போவதால் இது சைடு வாங்க முடியாத போயிட்டுருக்கேன். இது ஒரு ரைஸ் மில்லோட கோட்டைன்னே சொல்லலாம் போல், ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரைஸ் மில்லு தான் சுற்றி சுற்றி. டிராக்டர் அண்ணன் வேற போறாரு. இங்கிட்ட இருந்து அங்கிட்டு எட்டி பார்த்தா யாரா ஒருத்தர் வந்துடுறாங்க மக்களே. மக்களே என்றைக்கும் இல்லாத இந்த ரோடு ரொம்ப தூரம் ஓட்டுற மாதிரி இருக்கு, ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரியும் இருக்கு. ரோடு இன்னைக்கு பாஸ் ஆகல மக்களே. ஆனா 60 மாதிரி ஓட்டுறேன், 55-60 ஓட்டுறேன். அப்படி இருந்தோம் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. கீரை வேணாம். நான்வெஜ் என்ன சொல்லு? சிக்கன் கறி இல்லையோ மக்களே. இன்னைக்கு இவங்க ரெண்டு பொருட பார்ட்டி, அதனால நம்ம என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். இன்னைக்கு அண்ணனோட 3 செலவு மக்களே. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் எருமுட்டையை எடுத்து வைப்போம்.
இப்படியே நீ போல் ஏறு முட்டேன். ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு வண்டிக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்ச நேரம் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு கிளம்பலாம். மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆகுது. கொஞ்ச நேரம் படுத்தா ஏஞ்சிக்கிட்டு முடியல. டீ சாப்பிட்டு போகலாம். லாபா கடவுள் வாங்கின டீ நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் வராரு பாருங்க. இவர் வந்து பஸ்ஸு ஓட்டினவர், நைட்டு கண்ணு மூச்சு ஓட்டுறவர், விடி விடிய தூங்குறாப்புல. ஓகே மக்களே, டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். திருப்புற இடத்துல ரோட்லேயே நீ பாடி வச்சிருக்காங்க. வேற மக்களே, விவசாயத்துக்கு இந்த ஏர் ஓட்டுறது, ஆனால் அதில் நெல் இருக்கிற மிஷின் மாரிக்குது சின்னது. சீக்கிரமாவே எந்திரிச்சு கிளம்பி போயிருக்கலாம். எங்க கொஞ்ச நேரம் படுத்த மக்களை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன். இப்ப அவங்க தாபாக்காரங்க வந்து தட்டி காசுக்காக எழுப்பு, பார்க்கிங் காசுக்காக எழுப்பும் போதுதான் நம்மளுக்கு ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு தோணுது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு சில நேரம் அலாரம் வைப்பேன். அலாரம் வந்து அடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைலண்ட்ல போடுவேன். 2 டைமும் சைலண்ட்ல போட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஏந்திரிக்க மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு அந்த மாதிரி. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த வடக்குலேருந்து வந்தவங்களாம் எங்கே தான் இருக்கிறான்னு தெரில. காலையிலே கேட்டதுக்கு 3 மணிக்கெலாம் ஏஞ்சி கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போட்டோம். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூரியனே வரல. மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நிறைய வெளிச்சமாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக வந்து மழை மேகம் வந்து மூடிக்கிட்டு இருக்கு. அதனால் சூரிய வெளிச்சத்தையே இன்னும் காணும். இன்னும் கம்பெனிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் ஒரு 40 கிலோமீட்டர் ரோடு நல்லாயிருக்கும், ஒரு 40 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருக்காது. பஸ் ஓட்டின ஒரு பாரா இருப்பார். அவர் கம்பெனியோட பழைய டிரைவர் தான், அதனால அவருக்கு அந்த கம்பெனியெல்லாம் தெரியும். இந்த மாதிரி கல்லு மாதிரி கொட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த மலையெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா முழுசா இருக்கு பாருங்க, பச்சை கலர்ல அந்த மலையை தான் நோண்டிடுறாங்க. நிலத்தை வந்து ஏர் ஓட்டி வச்சுக்கிற மண் வாசனை அருமையாக இருக்கு. இது ஒரு மேம்பாலமா இல்லை என்னன்னே சொல்லத்துக்கு இல்லை. மழை பெய்யாத மக்களே, ஆற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஓடுறது வந்து அதிகமாகுது பாருங்கள். நம்ம ஊர் ஆற்றுலாம் தண்ணி போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த பாலத்தில் கொஞ்சம் ரோட போட்டால் என்னப்பா.
ஓட வேண்டியா இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் நேரத்தோடு வந்திருந்தா ஊருக்குள்ளார போய் போயிருக்கலாம், இப்போ போக முடியாது. சின்ன வண்டியாக இருந்திருந்தால் கூட போகலாம், போனால் வந்து கஷ்டம். அதாவது அந்த மலை ஒட்டி போகிற மாதிரி போகிற இடத்துல ஒரு வண்டி தான் போகும், ஆப்போசிட்ல எந்த வண்டி வந்தாலும் போகாது. பஸ்ஸும் அந்த ரூட்டில் தான் போய் போய் வரும். அதை எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, அது உள்ளே போய்கிட்டு மாட்டிக்கிட்டு இங்கே போயெல்லாம் இப்படி போனோமா அவுட்டில் போய் யூட்டர்ன் போட்டோமா வந்தோமானே இருக்கும். திரும்புற முனையில ஒரு வண்டி பிரேக் டவுன் பாரு. வடக்குல இருந்து வரவங்க இஷ்டத்துக்கு எங்கடா நிப்பாட்டிடுறது, ஒரு நியாயம் ஏற முடியாத டங்கு டங்குன்னு குச்சி நடக்குது. இதோ ஒரு மேடு, ஆனா மக்களே பக்கமா தெரியல. ஓகே மக்களே, கம்பெனிக்கு வந்து சேர்ந்தாச்சு. லோடிங் எல்லாம் எப்போ கூப்பிடுவாங்கன்னா எதுவும் தெரியல. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.